அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து சியான் விக்ரம் நடிப்புல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற கோப்ராங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கோப்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க ஒரு படத்தை. இந்த படத்தை ரெண்டா பிரிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன்னு செகண்ட் ஆஃப் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஸோ பட கதை எப்படி தொடங்குது அப்படின்னா வந்து ஒரு கார்பரேட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இது வந்து ஃபேக்ட்ரி நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது நாங்கள் எந்த நிலைமையிலும் எந்த நிலைமைக்கு வேணால் கொண்டு போய் இதை நாங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சீனை வந்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீனை ஒன்று காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சீனை வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் வந்து ஒரு பிரின்ஸை வந்து கொள்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் எப்படிலாம் அதை கொண்டாங்க அப்படி டீட்டெயில் பண்ணுறதுக்கு அது அதை வந்து எந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் வந்து போகும்போது ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது ரொம்பவே சூப்பராக சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருந்திருக்கு, அது இப்படி போகிறனால இப்படி ஆயிருக்கு, இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து டெசிபிள் 120 டெசிபிள் 200 டெசிபிள் தாண்டி போகும்போது இதிலேருந்து ஒரு லைட் வந்து எப்படி உழுது அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு கன் வந்து ஷூட் பண்ணும்போது இது ஒரு ஸ்பீட் டைரக்ஷனில் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மர்டர் வந்து ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணும்போது ஒரு இன்டர்போல்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்து இன்டர்போல் ஆஃபீஸராக வந்து இர்ஃபான் பதான் வந்து தமிழ் படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவர் பெரிய ரோலான்னு கேட்டால் ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான் போகுது, பெருசாக அவருக்கு ஒரு இம்பாக்ட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேஎஸ் ரவிக்குமார் வந்து சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறாரு. பட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அவருக்கு கன்வே ஆகுதுங்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன மாதிரி அப்படின்னா வந்து ஹீரோ வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு மொபைலு மெயில் இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார். பட் இவர் எங்கேயோ இருப்பார், அவர் எங்கேயோ இருப்பார். பட் இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கன்வே பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து திரும்ப ஒரு பேக் ஆஃப்ல வந்து திரும்ப சொல்லியிருப்பாங்க. எப்படி அப்படின்னா வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு சுடுகு சால்வ் பண்ணுற மாதிரி அதை சால்வ் பண்ணும்போது ஒரு கோடு கிடச்சி அந்த கோடை பேஸ் பண்ணி அடுத்து அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் வந்து இது அக்செப்டட்னாக்கி வந்து ஒரு நம்பர்லேருந்து அதுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டும் போது அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி, ஓகே இந்த மெசேஜ் நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது இதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்து. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓகே தான், நிறைய பிரம்மாண்டமான நிறைய ஃபாரின்ல நிறைய சீன்ஸ் எடுத்துருந்தாங்க, நிறைய கெட்டப் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாரு, எல்லாமே ஓகே. அதே மாதிரி எண்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷனில் வந்து ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க, இந்த ஹேக்கிங் வந்து ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து இந்த மாதிரி மர்டர் பண்ணுறதுல ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு சேர்க்குற மாதிரி ஒரு சீன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது நல்லா இருந்தது, அது வரைக்கும் ஓகே தான். பட் செகண்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் வந்து பெருசாக எதுவும் இல்லை. அதை வந்து எப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இது ஏன் இவங்க இப்படி ஆனாங்க, இப்படி பண்ணுறது யாரு அப்படிங்கிற விஷயங்களை மட்டும்தான் பேசியிருந்தே தவிர அதில் டெப்த்தாகவோ ஸ்டோரியில் என்னவோ ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த படம் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிச்சிருக்காங்கிறதோட எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சிருக்குங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும்போது. படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு, ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க, ஜெனிஃபருங்கிற ரோல் ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அதெல்லாம் மெயினாக படத்தில் இல்லை. பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஏஆர் ரஹ்மானாலும் ஏஆர் ரஹ்மானே உள்ளதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது, ரொம்ப பிரமிக்க வைக்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. இதை தவிர வந்து படத்தில் காமெடி இருக்கான்னு கேட்டால் காமெடியும் கிடையாது, ரோபோ சங்கர்லாம் இருக்காரு, ஆனால் படத்தில் பெரிய காமெடி சீன்லாம் ஒன்றும் இல்லை. படம் எண்டு முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு சலிப்பு தான் ஏற்படுது. ஏன்னா படம் வந்து 3 மணி நேரம் லென்த்து, அது இந்த படத்துக்கு 3 மணி நேரம் லென்த்து தேவையான்னு கேட்டால் தெரியல. ஏன்னா அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பெருசாக விஷயம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்த படம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நம்பி போனோம். அதில் ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு ஓகே, செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் சொதப்பல் அப்படின்னு தான் தோணுது. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 65/100. வேறு ஏதாவது படத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.